ஜாழ்ப்பாணத்திலிருந்து கண்டி வீதியால் நாங்கள் இந்த நாவுக்குழிக்கு வருவோமா இருந்தால் அவ்வளோ தூரம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. இந்த இடத்துக்கு வரைக்குள்ளே தெரியும், இதில் ஒரு வளை ஒன்று இருக்குது, ஜாழ் வரவண்டு சொல்லுவாங்களே அதை. அந்த இடத்துல வந்து யாழ்ப்பாணம் வரவேற்கிறதுன்னு சொல்லி முந்தைய ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்ததாக எல்லோருக்குமே தெரிந்த விடயம். இப்பொழுது அது புனரமைக்கப்பட்டு மீண்டும் அழகாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல வரும்பொழுது எங்களுடைய உறவுகள் எல்லாருக்குமே ரெண்டு விஷயம் முக்கியமாக ஞாபகம் வரும். நாங்கள் தொடர்ந்து உள்ளுக்குள்ளே போவோம், ஊருக்குள்ளே போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம் நாவக்குழி பாலத்தில். இந்த பாலத்தை பார்த்தா இப்போ நல்ல அழகாக இருக்குது, நல்ல அழகாக புனரமைக்கப்பட்டு அப்படி இருக்குது. ஆனால் இந்த பாலம் ஆரம்ப காலத்தில் பல தடவை உடைஞ்சு சின்ன பின்னமாகி பத்து போட்டு அப்போ அப்படி இருந்தாலும் அந்த நேரத்தில் 95 யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களோட உறவுகள் எல்லாரையும் ஒரு பாதுகாப்பாக வன்னி வரைக்கும் கொண்டு போனதுக்கு உதவின ஒரே ஒரு இடம் இந்த பாலம் தான். இந்த பாலத்துக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. இப்போ வந்து அழகாக இருக்குது. வாங்க, நாங்கள் உள்ளுக்கு இன்னும் போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. நாவக்குழி என்று பேர் வந்ததுக்கு புராணத்தில் சொல்லப்படுகிறது. நாவல் மரங்கள் நிறைந்ததால் நாவற்குழி என்றும், நாவக்குழியோடு சேர்ந்தது பக்கத்து கிராமம் கைதடி, சம்பகுண்டம் கரந்தண்டம் சம்பகுண்டம் என்று சொல்லப்படுகிறது. கரம் தண்டமண்டா கைதடி என்றும், சம்பகுண்டம் அண்டா நாவக்குழி என்றும் புனப்பேர் வந்ததாக வயனகம் முந்தியிரு இருக்கிறவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாவக்குழி என்று சொல்லப்படுகிறது தென்மராட்சியிலே ஒரு பிரதேசம், கிராமமாக காணப்படுகிறது. யாழ் வரவிலிருந்து அங்காள படமாங்கன சபையை ஒப்பிட்டு இங்கால கேருதீவி வீதியில் தச்சந்தோப்பு வரையிலாக உள்ளடக்கப்பட்டது. நாவக்குழி மேற்கு, நாவக்குழி கிழக்கு என்று சொல்லப்படுற இடத்துல குட்டி குட்டி கிராமமாக இருக்கிறது. நாவக்குழி மேற்கு, நாவக்குழி கிழக்கு, கூழாரப்புட்டி, ஐயனார் கோயிலடி, அப்படி தச்சந்தோப்பு, இங்கால பள்ளிக்கூடத்தடி என்று எல்லாத்தையும் தொகுத்தது தான் நாவக்குழி. இப்போ நான் இருக்கிற இந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து இப்போ கொஞ்சம் வெற்று காலமாக இருந்தாலும், அதாவது வறட்சியாக காணப்பட்டாலும், மழை காலத்தில் இந்த இடத்த பார்க்க இல்லாத அப்படி தண்ணி இருக்கும். அப்படி தண்ணி இருக்கிறதால இந்த இடத்துல இருக்கிற உறவுகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வந்து மீன் பிடிப்பாங்க. மீன் பிடிச்சி தங்களோட உணவு தேவைகளுக்காக அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். அதே நேரம் இந்த வீதிக்கரையில் வச்சு அதை விற்பனை செய்வார்கள். இப்படியாக இந்த இடம் இருந்தாலும் வெற்று காலத்தில் ஏதாவது நடந்து போகிற கால்நடைகள் கூட நடந்து போய் தங்களோட உணவுகள் எடுத்துக்கொள்கிற இடமாக இருக்குது. அதே போல் இந்த பாலத்தை தாண்டி நாங்கள் உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. நாவக்குழியில் இருந்த தொழில் பேட்டைகள், முந்தைய இந்த மண் சட்டிவான செய்கிற இடம், சவர்க்கார கொம்மனி, இப்படியான இடங்கள் எல்லாம் இந்த பாலத்தை தாண்டி போக நிறைய விஷயங்களாக எங்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் அதுகள் இல்லாமல் போயிட்டு அழிஞ்சு மண்ணோட மண்ணாக போயிட்டு, அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் உணவு கிடங்கு, உணவு களைஞ்சி யாரை வந்து இங்கே தான் இருக்குது. நான் படிச்சுக்கிட்டு வீட்டில் இருந்த காலத்தில் நாவக்குடியில் உணவு களஞ்சியத்துக்கு மேற்கால் பக்கமாக அரஸ்கோ கொம்பனி, பழரச கொம்பனி இருந்தது. அதுக்கு ரோட்டுக்கு வடக்கு பக்கமாக சிக்மா பம் கொம்பனி ஒன்று இருந்தது. அன்ருஸ் கொம்பனி என்று சொல்லப்படுகிற ரால் ஃபேக்ட்ரி ஒன்று இயங்கப்பட்டது. இங்கால பார்த்தீங்கள் என்று கேட்டால் ஆணி கொம்பனி ஒன்று இருந்தது. அதுகள் எல்லாம் இருக்கிற பொழுது இந்த அன்ருஸ் கொம்பனி என்று சொல்லப்படுகிறது ரால் ஃபேக்ட்ரியாக இருந்தாலும், ஒரு சிங்கப்பூர் அரண்மனை நிமித்தம் வந்து கொழும்பில் இருந்த கொம்பனியை இங்கே கொண்டுற பொழுது சிங்கள மக்கள் கொண்டு வந்தால் இங்கே வேலையை பழக்கி இந்த வசதி குறைஞ்ச மக்கள் அனைத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வரையில் அதில் வேலையை செய்தார்கள். அப்போ இந்த நாவக்குழியிலே கூடுதலாக எல்லாம் உள்ளவர்கள் எடுத்ததால் நாவக்குழியில் அந்த நேரம் பஞ்சம் பசி தெரியவில்லை. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, எங்களுடைய ரயில்வே ஸ்டேஷன். அதுவும் இங்கே தான் இருக்குது. நான் உங்களுக்கு பாலத்தை கடந்த விட தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்திலிருந்து உணவுகள், கடல் உணவுகள், பொயில எல்லாமே இங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒரு இடமாகத்தான் இந்த நாவக்குழி புகையிரத நிலையம் இருக்குது. எங்களுக்கு பழையிலிருந்து காங்கேசுந்தர வரையும் ஷார்ட் ட்ரெயின் ஓடும். அதுக்கு டொலி என்று பேர்.
அப்பொழுது தகப்பனாருடைய தம்பியார் சித்தப்பா டிரைவராக வேலை செய்த காலம். நாங்கள் இந்த தோட்டத்திலேயே போய் அவருக்கு சாப்பாடு வைக்கிற காலங்கள். அப்போ நிறைய பஸ்ஸுகள் அதுகளிலும் பார்க்க ரெயினில் தான் எல்லாருமானும் இதில் நின்று ஏறி இந்த தோட்டத்து சாமான கொண்டை சாவச்சல்லையோ குடிகாமத்திலேயோ வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நிலப்பாடு இருந்தது. பிறகு இந்த யுத்த சூழலில் விசமிகளாலே எல்லாம் அழிக்கப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்ட பிற்பாடு மக்கள் சரியான மாதிரி தென்னிலங்கைக்கும் வடபகுதிக்குமான தொடர்புகள் இல்லாமல் பெரிதும் பாதிக்கப்பட்டு பெரிய ஒரு துன்ப நிலைக்கு வந்தவர். பழைய காலத்தில் இந்த நாவுக்குழி பகுதி வந்து ஒரு பண்டமாட்டு ஊராகத்தான் இருந்தது. தேங்காய், மரக்கறி, பொயில போன்ற பொருட்கள், மற்ற பொருட்களை பெற்றுக்கொள்றதுக்காக பண்டமாட்டும் செய்யப்பட்டது. காசு வந்ததுக்கு பிறகு கூட அதே செயற்பாடு தான் இப்போவும் கூட அதிகமாக இருக்குது. பொருட்களை தான் மாற்றிக்கொள்கிறாங்க. அது உண்மைதான். சாவச்சேரிக்குத்தான் போக வேணும். அல்லது போனால் இதில் இருக்கிறவர்கள் இந்த இதுக்கால போனால் கல்லியங்காட்டில் போய் வண்டில்களிலும் சைக்கிள்களிலும் போய் சாமான் கொண்டு வருவார்கள். நாங்கள் இதுக்கே பிறந்து வளர்ந்தபடியாக எங்களுக்கு பக்கத்திலே மயிலியான் தோட்டம்னு ஒரு தோட்டமும் இருக்கிறபடியாக நாங்கள் இதுக்குள்ளே பண்டமாற்றம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அவர்கள் தங்களோட நண்டுகளை கொண்டு வந்து இவர்கள்ட்ட கொடுத்துட்டு இவர்கள் மரக்கறிகளை கொண்டு போவார்கள். தென்னந்தோட்டம் இருக்கிறவர்கள் தேங்காயை கொடுத்துட்டு அதை வாங்குவார்கள். அப்படியான பண்டமாற்றங்கள் செய்யக்கூடிய மற்றது இதிலே ஒரு பெரிய ஒரு வழி கிரா என்று இருக்கிறது. கரப்பு கொண்டை பிடித்து ஜப்பான் விரால் விலாங்கு மீனண்டு கொண்டு வந்து அதையும் சாப்பிடுவார்கள். அந்த நேரத்தில் வாழ்ந்த மக்கள் மத்தியில் இஞ்சியே கோவிந்தப்பாண்ட இந்த வயசுக்கான 104 வயசில் இறந்தார். அவருக்கு ஒரு பல் விழுந்ததில்லை, தலை நரைச்சதையும் நான் காண இல்லை. இதை நான் எல்லா கூட்டங்களிலும் அதை ஒரு முன்மாதிரியாக கதைப்பதுண்டு. காரணம் அவர்கள் சாப்பிட்ட தீன் பெனாட்டு பெனங்கிழங்கு தோட்டத்தில் விளைகிற குரக்கன்கள் வயலில் விளைகிற நெல்லுகள் தோட்டத்தில் செய்கிற காய்கனிகளை சாப்பிட்டார்கள், நோயற்றிருந்தார்கள். மழை காலத்தில் இந்த நாவுக்குழி பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி எங்கே பார்த்தாலும் ஒரு பச்சை பசையில்னு இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் உடைய வீட்டுக்கு பச்சையாகவே இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். குளங்கள் கூட அப்படியே நிரம்பி வழியும், தண்ணி அப்படி வழிஞ்சு கொண்டு இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். எந்த இடத்துல பார்த்தாலும் முக்கியமாக இருக்கும். வயல்களுக்கு நடுவுக்குள்ள ஒரு கோயில் இருக்கும் கட்டாயம். அப்படி ஒரு அழகான ஊராகத்தான் இந்த நாவுக்குழி இருக்குது. இப்போ நாவுக்குடியில் பிறந்து வளர்ந்த மக்கள் கூடுதலாக மயிலியா தோட்டங்கள் இப்போ இருந்து செம்பாடு பெரியாங்காடு தோட்டங்களும் இருக்கிறது. விவசாய நிலம் இதில் பார்த்திங்கன்னா பெரிய பரப்பிலாச்சியத்தில் வயல்வெளி இருக்கிறது. பின்னக கடல் இருக்கிறது. கைத்தொழில்களை செய்து கொண்டு வந்தாலும் நாளடைவில் இந்த பிரச்சனைகள் மத்தியில் அது இந்த வருமானங்கள் அது இந்த இது போதாத காரணத்தால் இந்த நாவுக்குள்ளே இருந்த படித்த மேதைகள் படித்த இதுகள் இருந்தது. அந்த நாளையில் பார்த்திங்கன்னா இந்த வயல் வெட்டி முடிஞ்ச உடனே சணல் விதைக்கப்படும். அந்த சணலை அறுவடை செய்து ஒரு சணல் தொழிற்சாலை இருந்தது. பிறகு நாளடைவில் தும்பு பொச்சு மட்டைகளை தாட்டு ஒரு கயிறு திரிக்கிற இதுகள் எல்லாம் இருந்தது. போர்த்துகீசர் காலத்தில் யாழ்ப்பாணம் முழுவதுமே கிறிஸ்தவ மதம் பரப்பப்பட்டது. அதே போல் நாவுக்குழி பகுதியிலையும் பரப்பப்பட்டது. அதுக்கு சான்றுகளாகத்தான் மெதடிஸ்ட் ஆலயங்கள், கத்தோலிக் ஆலயங்கள் பல இந்த பகுதியில் காணப்படுகிறது. இப்போ புதுசாக ஒரு புத்த கோயிலும் முளைச்சிருக்கு. இது வந்து ஆரம்பத்திலேயே வெள்ளக்காரன் வந்து உருவாக்கின ஆலயம்தான் இந்த ஆலயம். இதிஞ்சே இருக்கப்படவில்லை, கடற்கரையிலே இருந்தது. பிறகு நாளடைவில் 140 வருஷத்துக்கு முதல்ல நீங்கள் காணப்படுகிற இந்த 4 தூண்களுக்கு மத்தியிலே தான் இந்த பழைய ஆலயம் இருந்தது. மாதா கோயிலும் வந்து ஒரு சின்ன ஒரு சிறுவத்தை வச்சு வழிபாடு போக்குவரத்து செய்து 5 வீட்டு திட்டம் அதில் இருக்கிறவர்கள் அதை ஆதரித்து வந்தார்கள். யுத்த சூழலில் கிடக்க விசமிகளால் அது நெருப்பு தீட வச்சு எரித்து திருப்பியும் அதில் ஆரம்பித்து அதை செயல்படுத்தி இப்போ அதையும் ஒரு பிரதேச சபை இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு எல்லாருமாக இப்போ வந்து 300 வீட்டு திட்டம் ஒரு குடியேற்றமாக மாற்றப்பட்டிருக்கிறது. 5 வீட்டு திட்டம் இருக்கிறது. இங்கால இப்படியே வந்து பார்த்தால் ஐயனாகோயில் புது குடியேற்றம் என்று வந்திருக்கிறதால கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து இப்போ அதையும் ஒரு ஆலயமாக புனரமைக்கப்பட்டு அதையும் ஒரு அந்த அது ரோமன் கத்தோலிக்க பிஷப்பின் பதிவோடும் பிரதேச சபையின் பதிவுகளோடும் அங்கேயும் ஒரு ஆலயம் இயங்கி கொண்டு இருக்கிறது. ஆங்கிலேயர் காலத்தில் அவங்க தங்கள நிர்வாக கட்டமைப்புகளை செயற்படுத்துறதுக்காக ஆங்கில கல்வியை இந்த இடத்துல புகுத்தினாங்க. அந்த நேரத்தில் 1861 இந்த இடத்துல ஒரு பாடசாலையை கட்டினாங்க. அந்த பள்ளிக்கூடம் மெல்ல மெல்ல வளர்ந்து 1961 நாவுக்குழி மகாவித்யாலயம் என்ற பெயரோடு அழகாக சிறப்பாக இப்போவும் அநேகம் நிறைய பிள்ளைகள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடமாக பெருமையோடு விளங்கி கொண்டிருக்கு. இந்த பாடசாலை வந்து நீங்கள் சொன்னது போல் 1868 தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த பாடசாலை வந்து கிறிஸ்தவ திருச்சபையால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ இந்த கிறிஸ்தவ திருச்சபை வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு மிகப்பெரிய பிரபல்யமான பாடசாலையான செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி உங்களுக்கு தெரியும். அந்த பாடசாலின் ஒரு கிளையாகத்தான் இந்த பாடசாலை இருந்தது. ஆரம்பத்தில் இதை சிஎம்எஸ் பாடசாலை என்று தான் அழைத்தார்கள்.
இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இந்த பாடசாலையில் 22 மாணவர்கள்லாம் இருந்தார்கள். பிறகு காலப்போக்கில் இந்த பாடசாலை வந்து 1925 பிற்பட்ட காலங்களில் தான் நாங்கள் இந்த பாடசாலையின் வரலாற்றை பற்றி ஓரளவுக்கு திருத்தமாக அறியக்கூடியதாக இருக்குது. அதில் திரு எஸ்எம் சீவரட்னம் என்றவர் வந்து அந்த 1925 அதிபராக கடமையாற்றியிருக்கிறார். அதுக்கு பிறகு சங்கரப்பிள்ளை, ராசையா, பரமசாமி, அப்புத்துரை இவ்வாறு பல அதிபர்கள் இந்த பாடசாலையை படிப்படியாக வளர்த்து சென்று பிற்காலத்தில் இதை ஒரு உதவி நன்கொடை பெற பாடசாலையாக இதை மாற்றினார்கள். பிறகு காலப்போக்கில் இந்த பாடசாலை வந்து 1946 அரசினால் கையெழுக்கப்பட்டது. அப்போ இது நாவற்குழி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை என்று பெயர் மாற்றப்பட்டது. பிறகு பிற்காலத்தில் 1948 இந்த பாடசாலையை திரு செல்லத்துறை அவர்கள் கடமையேற்றதுக்கு பிறகு வகுப்புகள் படிப்படியாக கூட்டப்பட்டு அந்த காலத்தில் எஸ்எஸ்சி வரை இந்த பாடசாலையில் வகுப்புகள் இடம்பெற்றது. பிற்காலத்தில் 1950 இந்த பாடசாலையில் இந்த கிறிஸ்தவத்தில் செபம் செய்கிறது நிறுத்தப்பட்டு தேவாரம் சொல்கிறது ஆரம்பிக்கப்பட்டு பிற்காலத்தில் இது வந்து ஒரு கூடுதலாக இந்து மாணவர்கள் கொண்ட ஒரு பாடசாலையாக வளர்ச்சியடைய தொடங்கியது. பிற்காலத்தில் 1958 இந்த பாடசாலை தேசிய திட்டப்படி மகாவித்தியாலயம் என்ற தரத்துக்கு உயர்த்தப்பட்டதாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாவக்குழி பகுதியில் வந்து பல கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கலைஞர்கள் மாத்திரமல்ல, பல அறிஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள். எங்களுக்கெல்லாம் தெரியும், சூவை என்று சொல்லப்படுகின்ற சுப்பிரமணியம் வேலுப்பிள்ளை என்கின்ற பெரிய ஒரு எழுத்தாளர் இந்த இடத்தில் வாழ்ந்திருக்கின்றார். அதே போல் கவிஞர் நடராசா என்று சொல்கிற பெரிய ஒரு எழுத்தாளர் இருந்திருக்கின்றார். இப்பொழுதும் ஒருவர் எழுதி கொண்டிருக்கின்றார், திரு குமாரசாமி என்பவர் சிறுவர்களுக்கான பல பாடல்கள், கதைகள், கவிதைகள் என பல எழுத்துக்களை அவர் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய ஒரு கலைஞராக எழுத்தாளராக அவர் இருக்கின்றார். நாவக்குழியில் இருக்கி நம் படித்த மேதைகள் படித்தவர்கள் எல்லாருமே நாவக்குழியில் நிறைய இருக்கி நம் குமாரசாமி என்ற ஒருவர் இப்பொழுதும் இருக்கிறார் நாவக்குழி பிள்ளையாகோயிலடியில். அவைந்த பரம்பரை காலங்களில் அந்த புத்தகங்கள் எழுதுறது வரலாறுகள் இருந்திருக்கிறது. இப்போ நான் பிறந்த சொந்த இடம் என்னுடைய தாயார் இணுவில். நான் பிறந்த இணுவில் பிறந்த என்ன பிள்ளைப்பேருக்காக அங்கே போய் தான் நான் பிறந்தேனா, மற்றபடி நாங்கள் எங்களுடைய சொந்த இடம் நாவக்குழி தான். இப்போ எனக்கு வயது 85. 1934 ஆகஸ்ட் மாதம் 13 பிறந்தேன். அது பிறந்ததான இடத்துல செல்லிப்பட நான் பிறந்தது இனிவில்லை. பிறந்து கல்வி கற்றது வளர்ந்தது எல்லாம் இங்கே நாவக்குழி மகாவித்தியா, இப்போ மகாவித்தியாலயம், முந்தி சிஎம்எஸ் என்ற பேரில் தான் இருந்தது. அந்த பாடசாலையெல்லாம் நாங்கள் ஆரம்ப கல்வி கற்றோம். அப்போ 5வது ஆண்டு வரையும் அங்கே கற்று அதுக்கப்புறம் சிஎம்எஸ் ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல் கைதடியில் இருந்தால் அதில் படித்து தெரிஞ்சு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கல்வி கற்று அப்போ எங்களோட காலத்தில் இந்த ஏஎல்லுக்கு பதிலாக ஹெச்எஸ்சி என்று இருந்த எஸ்எஸ்சி ஹெச்எஸ்சி ஹெச்எஸ்சி என்று இருந்தேன். அப்போ ஹெச்எஸ்சிலேயே ஒரு வருஷம் மட்டும் படித்தேன். பிறகு எனக்கு தொடரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படையில் அந்த காலத்தில், அதால் விட்டுட்டு என்ன செய்கிறேன். அந்த அதாவது நாங்கள் எஸ்எஸ்சி பாஸ் பண்ண அந்த காலத்தில் இந்த அரசாங்க உத்தியோகம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தோம் அந்த காலம். அந்த பீரியட் ஒரு அரசாங்கத்தில் தொழில் பெற்றுக்கொள்வதுமே ஒரு கஷ்டமாக நிலைமை இருந்தது. அதுக்கு முந்தைய பாருங்க, இப்போ 7வது ஆண்டு 7வது வகுப்பு பாஸ் பண்ணினால் இங்கிலீஷ் தெரிஞ்சால் அவருக்கு உத்தியோகம் இருந்தார். இப்போ வந்து ஏசி அது பாஸ் பண்ணால் இன்னும் கிடைக்க 8. வந்து எஸ்எஸ்சியிலே அந்த எஸ்எஸ்சி வரைக்கும் எங்களுக்கு ஒரு சரியான கஷ்டமான ஒன்றும் இல்லை. அப்போ அதால் கொஞ்சம் காலம் சரியாக கஷ்டப்பட்டேன். இப்போ கஷ்டப்பட்டு நான் என்ன செய்தேன்னால், அப்போ படிக்கிற காலத்தில், அதாவது நான் ஏசி படிக்க யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியில் என்னுடைய முதலாவது கவிதை வெளியானது. அப்போ எனக்கு இந்த தமிழ் ஒரு சரியான ஆர்வம், ஆமாம் எழுதுறதுக்கு சரியான விருப்பம். அப்புறம் முதியமும் இன்னொன்று ஒரு பத்திரிகை மலைநாட்டிலேருந்து வெளிவந்துருந்தோம். முதியமாக தான் இருக்கும், நல்ல ஞாபகம் இல்லை. சிறுகதைகள் என்னை கேட்டவ, நான் சிறுகதைகள் அனுப்பி
बलि बलि उद्योग पाकपड़ा इप्डी तुम्हारे आर्वर अब सर अब कष्ट और पत्ते इतल नाटक 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 नड़के नड़क अब इं संगमें शैवर संगमें शैवर संगम अब परियवर आकलव अब रिल इंपो नान तलमें मेल नाटक एड़चना अब नड़चर सर यापक और नाटक अली पत्र आश्रिया ना नड़चना पत्रिक आश्रिया नड़चना नड़च अलिया पत्र आश अब कष्ट कष्ट अब इन तंदर नान चर मुनूर रूप और वटी की पणं तंद अब आयम प्रतिकल अनुभव का अनुभवे आयम प्रति पणमाकूर नील अब कष्टपालों वेट विर और मारे तं मुड़े मुंदी रेडियो नाटक अब रेडियो नाटक और पद इल वानल की पदनेंज निम्स नाटकना मुपद रूपये मुझे अब पत्र मुंदी कले कलकों अब और नाटक वैचव अब ना और तंद मट नाटक अनुपर आल परीश इरूती अब कणलाम ऊकते तंद अब अद पत्र अब सर कष्ट पोच सर कष्ट पोच इन से पारो नणपरवा कुटे पे कमें तंद कमें अब अंदर वर वर्मान वर्षर मु कोल अंदमते को नान मुन्नूर रूपा तंद कष्टपूट अब इंपीण अब और नॉन्ट्राक्टर नहीं मेले मेल पार विपार अब ना चपात ट्रउसर अगर का तुप का अब अब अगर वेल वो सारमो सीटो अगेल का ती वंगलोर अंत तीय और आर वचर अलगूल विषय पापोल इनमें इनमें ऊरी अलग सकते ना उठी अद्वे उम्मीद विन उ दिलीश।